அன்லிமிட்டட் ரைஸ், நிறைய ப்ரைஸஸ் வந்து ரேஞ்சஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அஃபோர்டபுள் ஃபுட் ரேஞ்சஸ் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக காட்டுறதுக்காக தான் இங்கே சிக்கன், ஃபுல் க்ரில் சிக்கன் வந்து 195, அண்ட் வெஜ் மீல்ஸ் ஆஃபும் நான்வெஜ் மீல்ஸ் ஆஃப் எல்லாமே வந்து அன்லிமிட்டட் கொடுத்துருக்காங்க. சிக்கன் பிரியாணி அதுவும் அன்லிமிட்டட் தான், 110. நான் உள்ளே போய் பார்க்குறேன், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா தோசை, கேசரி, அதுக்கப்புறம் சப்பாத்தி, பூரி, பரோட்டா, பொங்கலுக்கு எல்லாம் 45 தான். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான காம்போ நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுபோக புதுசாக நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் என்ன செக் பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, கிரில் அந்த யூனிட்டில் இருக்குது. ஒரு ஹோல் சிக்கன், அதாவது 1 kg 1 kg சிக்கனே வந்துட்டு நமக்கு 200+ ஆகுது நம்ம வெளியே ஷாப்லலாம் வாங்கினா. பட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கிரில் சிக்கன் வந்து 195. அது மட்டும் கிடையாது, 195 ஒரு கிரில் சிக்கன் வாங்கினோம்னா 3 chapatis கூட கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ஆஃபர் கேட்கவே. வாங்க உள்ளே போய் என்ன என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் க்ரில் சிக்கன் இருக்குது. இதுதான் அந்த க்ரில். இந்த சிக்கன் வந்து நமக்கு ஹோல் சிக்கனே வந்துட்டு ஜஸ்ட் 195 தான் கிடைக்குது, ப்ளஸ் இந்த மயோனைஸ். இந்த மயோனைஸ் தான் இங்கே ரொம்ப ஸ்பெஷல்னு நான் சொல்லுவேன். ரொம்ப க்ரீமி, பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இப்படி கவுத்தா கூட அது விழுகாது, அந்தளவுக்கு க்ரீமியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மயோனைஸ்க்காகவே நீங்கள் கண்டிப்பாக இந்த க்ரில் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் கோயம்புத்தூர்லேயும் எனக்கு தெரிஞ்சு 195 யாருமே இந்த அளவுக்கு சீப்பாக க்ரில் யாருக்குமே கிடைக்கலன்னு நான் சொல்லுவேன். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு கட் பண்ணி வச்சுருப்பாங்க, ரொம்ப அழகாக சர்வ் பண்ணியிருக்காங்க, டேஸ்ட் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வேணுன்னா பார்க்கலாம் வாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி ப்ளஸ் லெக் பீஸ் அண்ட் எக் கொடுத்துருக்காங்க, ரைத்தா ப்ளஸ் கிரேவி கொடுத்துருக்காங்க. இந்த சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் தான், ஜஸ்ட் 110 உங்களுக்கு சிக்கன் பிரியாணி கிடைக்குது, அன்லிமிட்டட். எவ்வளோ வேணுமோ நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அது போக உங்களுக்கு நான்வெஜ் மீல்ஸும் வந்து அன்லிமிட்டடில் தான் கொடுக்குறாங்க. நான்வெஜ் மீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறி, மட்டன் கறி, சிக்கன் கறி இருக்கும். அதுபோக உங்களுக்கு கேசரி, ரசம், மோர், கூட்டு, பொரியல், அப்பளம் அண்ட் ரைஸ் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட். இது பார்த்தீங்கன்னா சோயா பன்னீர்னு சொல்லுவாங்க. இது கலோரிஸ் வந்து இதில் ரொம்ப கம்மி. இதை டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்காங்க, மஷ்ரூம் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை அண்ட் சிக்கன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிளேட்டர். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம ஒரு மீல் சாப்பிட்றோம் அப்படின்னா சைடிஷ் ஏதாவது சாப்பிட்லாம்னு நினச்சி ஒன்று வாங்குவோம். பட் ஒரு பிளேட் வாங்கினோம்னா நம்மளால் ஒன்று மீல் சாப்பிட முடியும், இல்லை இதுதான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக அளவாக சாப்பிட்றதுக்காகவே இவங்க வந்து சின்ன சின்ன பிளேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நமக்கு நிறையா தான் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெஜ் மீல்ஸும் அன்லிமிட்டடாக இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி கூட்டு, பொரியல், ரசம், சாம்பார், புளிக்குழம்பு, மோர், கேசரி எல்லாமே கொடுக்குறாங்க, ரைஸ், அப்பளம் இதெல்லாமே வந்து ரைஸ் வந்து அன்லிமிட்டட் தான். ஸோ ஓகே, இப்போ நம்ம எப்படி இருக்கு க்ரில் ஒன்றுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, சிக்கன் வந்து க்ரில் சிக்கன் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம லெக் பீஸ்லேருந்து போயிடலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா மெயினாக ரொம்ப நல்லா குக்காக இருக்குது. நான் க்ரில்ல பார்க்கும்போதே அது உங்களுக்கு நல்லா ஃபீலாக இருக்கும். நல்லா நிறையா கட் போட்டு அங்கங்கே கட் கொடுத்து உள்ள அந்த மசாலாலாம் இறங்குற வரைக்கும் ஊற வச்சு தான் போட்டிருக்காங்க. ஸோ இது நான் மைனஸ் இப்போ டிப் பண்ணி சாப்பிட்டு காட்டுறேன். மைனஸ் பாருங்க எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தெரியும். இப்போ நான் டேஸ்ட் பண்ணுறேன், இது ஆசம். இந்த மயோனைஸ்க்காகவே இங்கே வந்து சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கு அதோட டேஸ்ட். சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக குக் ஆகிருக்கு முக்கியமாக. அண்ட் 195 தராங்களே டேஸ்ட் எப்படி இருக்குமோ நீங்கள் நினைக்கவே வேண்டியதில்ல, அவ்வளோ அருமையாக இருக்குது டேஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் இதுக்காகவே வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிருக்கு சிக்கன். அந்த மயோனைஸோட டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது. நான் எங்கேயுமே இவ்வளோ டேஸ்ட்டான மயோனைஸ் சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும்.
இப்போ நம்ம கிரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாமே நம்ம ஒன்றா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம சிக்கன் பிரியாணி பார்க்கலாம். இதுலையும் ஒரு லெக் பீஸோட கொடுத்துருக்காங்க, பிளஸ் ஒரு எக் இருக்கு சொன்ன மாதிரி. அண்ட் ரைஸ் வந்து அன்லிமிட்டட் தான். அன்லிமிட்டட் வந்து வெறும் ரைஸ் மட்டும்தான் தருவாங்களா, எம்டி மட்டும் தான் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு எப்படி அவங்க எடுத்து போடும்போது பீஸஸ் இருந்துச்சுனாலும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது, உங்களுக்கு அப்படியே தான் கிடைக்கும். ஸோ இதில் ஒரு வாரி நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் குக்காய் வந்திருக்கு. டேஸ்ட் இஸ் டூ குட், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அளவாக இருக்குது. ஸ்பைசஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகாமல் காரமாக இல்லாமல் கரெக்டாக குக் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கு நான் லெக் பீஸும் எடுத்திருக்கேன். லெக் பீஸ் வந்து நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் ஆகி அதுவே எலும்பு விட்டு அப்படியே கழுண்டு வர்ற மாதிரி அவ்வளோ அருமையாக குக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த சிக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியில் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. அந்த சிக்கன் மசாலாவோட நல்லா சேர்ந்து குக் ஆகி வந்திருக்கு. நம்ம நிறைய பேருக்கு சிக்கனில் இருக்க பீசஸ், அந்த பிரியாணியில் இருக்க பீசஸ் வந்து பிடிக்காது. காரணம்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப சப்புன்னு இருக்கும், உள்ள மசாலா இருக்காதுன்னு நினைப்பாங்க. பட் இது கூட வந்து நல்ல மசாலா இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரை ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. அந்த மைல்டாக ஒரு மியூசிக் சாங் போட்டு நல்லா அங்கங்கே ஸ்பீக்கர்லாம் வச்சுட்டு போட வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது உட்காந்து சாப்பிட்றதுக்கே, மைல்டாக இருக்குது அதை கேட்டுகிட்டே சாப்பிடும்போது. ஓகே, நம்ம அடுத்த டிஷ் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம மஷ்ரூம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மசாலாலாம் நல்லா கோட்டாகி வந்திருக்கு. மஷ்ரூம் ஃபுல்லாக அந்த உருவமே தெரியாத அளவுக்கு நல்லா மசாலா கோட்டாகி வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. அண்ட் அது கூட லெமன் ஆனியன் எல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த டேங்கி டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா லெமன் பேஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கு மஷ்ரூம். நெக்ஸ்ட் நம்ம ப்ரான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ரான் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேட்டர் தான், ஒரு ஹாஃப் கூட சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாகவே இருக்கும். அதாவது நீங்கள் மெயினாக ஏதாவது ஃபுட் சாப்பிட்டு இதை சைடில் வச்சு சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம். அதிகமாக போயிடாமல் கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்பவே பெருசாக இருக்கும். இந்த பிளேட் வந்து 80 ருபீஸ் வருது. மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வருது ஒரு பிளேட். இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இருக்கு மெயினாக இங்கே எல்லாமே ஆயில டீப் ஃப்ரை பண்ணியிருந்தாலுமே கூட அழகாக குக் ஆகி வந்திருக்கு. அந்த மசாலா வந்து நல்லாவே ஒட்டி வந்திருக்குன்னு சொல்லலாம். அதோட மசாலா நல்லா ஊற விட்டுருக்காங்க மெயினாக. அந்த மசாலா ஊறினாலேயே அந்த ப்ரானோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65. இது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. இது ஒரு பிளேட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் தான். இதுவும் இந்த மாதிரி தான் அளவு கொடுத்துருக்காங்க, ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு. பட் இதுவே வந்து அதிகம் தான் நான் சொல்லுவேன். இதுவும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மசாலாவே பார்த்தீங்கன்னா எதுலேயுமே இவங்க வந்து ஃபுட் கலர் சேர்க்கலன்னு தான் தெரியுது பார்க்கும்போதே. அது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் எப்படி கலர் சேர்க்காமல் செய்வோமோ அந்த கலரில், ஒரு ஒரிஜினல் கலரில் வந்து நம்ம மசாலா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்ரன்ச்சி லேயராக இருக்குது வெளியே கூட்டாகி இருக்கிறது. சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிடுவோமோ அந்தளவுக்கு ஆர்கானிக்காக இருக்குது. நம்ம பார்க்கும்போதே தெரியுது அந்த ஃபுட் கலர் இல்லாமல் இருக்கிறதே வந்துட்டு ரொம்ப நல்ல ஃபீல் கொடுக்குது சாப்பிடும் போது. இது பார்த்தீங்கன்னா சோயா பன்னீர். அதாவது நார்மலாக மில்க்லேருந்து எடுக்கிற பன்னீர் இல்லை, இது சோயா பீன் இருக்கு இல்லையா, அந்த சோயா பீன்லேருந்து மில்க் எடுத்து செய்யறது. ஸோ இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் ஃபேட்லாம் எதுவும் இருக்காது. டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் தயங்காமல். இதையும் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இது வந்து புதுசாக ஆட் ஆன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட். நார்மல் பன்னீர் மாதிரி தான் இருக்குது இது சாப்பிட்றதுக்கு. அண்ட் மேலே இந்த மசாலா ரொம்ப முக்கியமாக ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மசிலி ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்காங்க. ஒரு பிளேட்டில் வந்து 3 பீசஸ் வருது இந்த மாதிரி. இப்போ நல்லா குக் ஆகி வந்திருக்காங்க. அந்த முள்ளு வந்து அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. இது பேர் வந்து
virgin mojito and blue coraco. Taste panni paakalam. Romba nalla irukku andha pulippu konjama andha pudina podukanaala adoda flavor la irangi romba nalla irukku oru masala spice oru taste kuda light a adikudhu kandippa saapta mudichukapra indha mari oru drink try pannunga rombave nalla irukku idhu try panni paakalam. இது வந்து ஒரு ஸ்ப்ரைட்டோட டேஸ்ட் கிடைக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மொஜிட்டோ ரொம்பவே நல்லா இருக்கு, கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. வந்தீங்கன்னா அந்த மொஜிட்டோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல்லா காலி பண்ணிட்டேன். ஒரு கிலோ சிக்கனே வந்து 200 பிளஸ் ரா சிக்கனே வந்து அந்த பிரைஸ்க்கு கொடுக்கறாங்க. நீங்க அது வந்து குக் பண்ணி ஒரு ஹோல் கிரில்லே வந்து உங்களால எப்படி அந்த பிரைஸ்க்கு கொடுக்க முடியுது? எப்படி இல்ல கொடுக்கலாம், அது குவாண்டிட்டி குவாலிட்டி அந்த மாதிரி தான். அதாவது ஒன் அண்ட் டேக்கு கொடுக்கறது சாத்தியம் தான். நிறைய குவாண்டிட்டி வரும்போது அந்த இதை கவர் பண்ணிடுவோம். ரெண்டாவது நாங்கள் யூஸ் பண்ணுற குவாலிட்டி ஆஃப் சிக்கன் பார்த்தீங்கன்னா, டாப் மோஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில் கோயம்புத்தூரில் எங்கே வாங்குறாங்களோ சேம் அதே இடத்துல தான் வாங்குவோம். எங்களுடைய லாபத்தை நாங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டு, பட் லாபமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வேர் இஸ் அ ஸ்மால் ப்ராஃபிட், மார்ஜின் வந்து கம்மி. ஸோ மார்ஜின் கம்மியாக இருக்கும்போது மாஸ் குவான்டிட்டி போகும்போது இட் வில் கெட் கவர். ஸோ எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும். வின் வின் தான், எங்களுக்கும் லாபம் இருக்குது, அவங்களுக்கும் லாபம் இருக்குது. பட் குவாலிட்டி வைஸ் நத்திங் டு வரி, ஐ கேரண்டி யூ. டாப் மோஸ்ட் ரெஸ்டாரண்ட்ல எந்த ப்ராடக்ட் எங்கே வாங்குறாங்களோ அதே ப்ராடக்ட் வாங்கி அதே மாதிரி தான் நாங்கள் பண்ணுறோம். ஒரு இடத்துல போய் ஒரு மீல்ஸ் உட்காடுறோம் சரி இவ்வளோ வேண்டாம், ஒரு ஆள் நம்ம அவ்வளோ சாப்பிட போகிறது இல்லைன்னா அதுக்கு அளவாக கொடுப்பாங்களா அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஹோட்டலும் இருக்காது. ஸோ அந்த மினி போர்ஷன் கொண்டு வரலாம் நாம அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மினி போர்ஷன் கொண்டு வந்தோம். ஸோ அதுவும் அஃபோர்டபுளாகவும் இருக்கும், சேம் டைம் அவங்க சாட்டிஸ்ஃபைடாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அதை கொண்டு வரேன். கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம உட்காரும்போது நமக்கு தோன்றது தான் அவங்களுக்கு தோணும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தே ஆர் ஆல்சோ ஹாப்பி. நிறைய காம்போஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போலாம் ரொம்ப 45 ரொம்ப அஃபோர்டபுளா இருந்தது. அதெல்லாம் எப்படி பிரேக்ஃபாஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா, ரெண்டு இட்லி ஒரு தோசை வந்துடும், பிளஸ் சாய்ஸ் வந்து ஒரு பொங்கலோ ஒரு பூரியோ ஒரு பரோட்டாவோ ஒரு சப்பாத்தியோ வாங்கிக்கலாம். இது இல்லாமல் ஃபைனலாக ஒரு கேசரியும் வரும். இந்த இது அதுவும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வெஜிடபிள் ஐட்டம்ங்கிறதால இட்ஸ் பாசிபிள். அண்டு சேம் மார்ஜின் கம்மியாக வச்சு இது பண்ணுறது, அதிகமான மக்கள் வருவாங்க, மார்ஜின் கம்மியாக இருக்கணும். குவாலிட்டியான ப்ராடக்ட்னும் போது ஆம்பியன்ஸ் நீட்டாக இருக்கும்போது அவங்க வந்து வில் பி ஹாப்பி, அவங்களும் சாட்டிஸ்ஃபைடாக போகிறாங்க. சாங் ஒரு மியூசிக் இருக்குது, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன் சாப்பிடும் போதே. அதெல்லாம் நீங்கள் வந்து யோசிச்சு பண்ணியிருக்கீங்க? யோசிச்சு பண்ணது தான், ஏன்னா நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை பெரிய நான் யோசிச்சு ஒர்க் பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சாங்ஸ் வேர்டிங் சொல்லது போட மாட்டாங்க, வெறும் மைல்டு இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் போடுவாங்க. அங்கேன்ட்டு இல்லை, நம்ம இங்கேயும் பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது காரணம் வந்து நான் வரவங்க பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரொம்ப இறைச்சலான ஒரு மியூசிக் வந்து செட் ஆகாது. ஸோ அதனால வந்து ஒரு ஆமாம், ஸோ அவங்களுக்கு ஒரு மைல்டான மியூசிக் சைடில் அப்படியே இருக்கும், அட்மாஸ்பியர் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் கூட நிறைய அந்த அட்மாஸ்பியர் ரேஞ்சில் சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன்,
இதில் என்னென்னா நிறைய பேர் வந்து கிரில்லோட சப்பாத்தி வச்சு சாப்பிட்றாங்க, அது அவங்களுக்கு விரும்புகிறாங்க. ஸோ அப்படி அதை பார்த்த நிறைய பேர் அந்த மாதிரி தனித்தனியாக ஆர்டர் பண்ணுவாங்க. சரி, அதை ப்ரொமோட் பண்ணுவோம், அவங்க பிடிச்ச மாதிரி காம்போவை கொடுக்கணும் போட்டால் அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் டிஃபன் காம்போவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவங்க ரொம்ப பிடிச்சிருக்காங்க. ஏன்னா ஹோட்டலாக ரெண்டு பரோட்டா இருக்கிற சாப்பிட்டாலே அந்த ரேஞ்ச் வந்துடும். ஸோ இது எல்லாம் சாப்பிட்ட மாதிரி ஒரு கேசரியும் வைக்க இது பண்ணுறதுனால தேர் ஹாப்பி. அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபைடாக போகும்போது உங்ககிட்ட நம்மகிட்ட சொல்லுவாங்க, சார் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, சார் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அது பணத்துக்கும் மேலே ஒரு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் கண்டிப்பாக. அது அந்த பாயிண்டில் அப்படியே போகிறோம். மாஸ் வர வர வில் பி கவர் அப்படிங்கிறது தான் எங்களோட இது. நார்மலாக சொல்லுவாங்க வெஜிடேபிள் ஹோட்டலில் வந்து இந்த சட்னியோட திக்னஸ் அதோட குவாலிட்டி ஆஃப் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. அது போல் நம்ம நான்வெஜிடேபிள் ஹோட்டல்னால மைனஸ் வந்து குவாலிட்டியாக கொடுக்குறோம். அந்த இது தனியாகவும் பண்ணலாம், பட் நாங்கள் வந்து ஏன்னா மைனஸ் விரும்பி சாப்பிட்றாங்க எல்லாருமே, மைனஸ் எக்ஸ்ட்ராவும் கேட்பாங்க, அது கூட நல்லா போகும் இல்லையா, இதோட நல்ல மைனஸ் போகும். ஸோ மைனஸ் நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறது பிரச்சனை இல்லை. அண்ட் ஃப்ரை ஐட்டம்ஸ் இந்த ஃபிஷ் ஃப்ரை ஆகட்டும், சிக்கன் ஃப்ரை, மஷ்ரூம் ஃப்ரை எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலன்னு தெரியுது. ஸோ நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி தான் செஞ்சுட்ருக்கீங்க. ஆமாம், ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கறது இல்லை. அது மட்டும் இல்லை, இது நார்மலாகவே ஜென்ரலாக சொல்கிறேன், சுத்தமாக அஜினோமோட்டோ கூட எதுவும் சேர்க்கறது கிடையாது. எந்த ஒரு நானே இங்கே இங்கே தான் சாப்பிட்றேன், அதனால் அதை பற்றி கவலையே பண்ணுறேன். இங்கே சாப்பிட்றதுனால என்ன என் ஃபேமிலி இங்கே வர ஜஸ்ட் ஸ்டேங் ஆப்போசிட், என் ஃபேமிலி இங்கே நாட் எவ்ரி டே பட் சாப்பிட்றது ஒரு தயக்கமே கிடையாது. நான் டெய்லி இங்கே தான் சாப்பிடுவேன், ஏன்னா டேஸ்ட்டும் பண்ண மாதிரி ஆச்சு, நாம சாப்பிட்றதுக்கும் நம்ம வீட்டில் ரெகுலராக எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே. எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அதனால அவங்க முதல்ல பார்ப்பாங்க என்ன ஒரு அடிஷ்னலாக ஒரு விஷயம் இல்லாத மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் மக்களே புரிஞ்சுப்பாங்க ஓகே இவங்க வந்து கரெக்டான இது பண்ணுறாங்க. தண்ணியே நான் வந்து ப்யூரிஃபை தண்ணி தான் யூஸ் பண்ணி அதே தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன், அதனால அவங்க குடிக்கும்போது அவங்களுக்கு அந்த இது டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. நாங்கள் வந்து ஹோப்ஸ் ஸ்டாப்பிங்கில் மசக்காளி பாளையம் ரோடு, ஹோப் ஸ்டாப்பிங் மசக்காளி பாளையம் ரோடு. ரோடில் வந்த உடனே முதலே நாங்கள் லெஃப்ட்லேயே இருக்கோம். கார்த்திகேய போர்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நார்மல் போட்டு போல இல்லாமல் பட் பார்த்தா இருபி இருபி எலிவேட்டட் பில்டிங். கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணுங்கள். You'll be feeling good.